இயற்கை உணவு, பாரம்பரிய உணவு. இப்போ நம்ம செய்ய போகிறது பீர்க்கங்காய் பசுமை கூட்டு. நம்ம எதுவும் சமைக்காமல் பீர்க்கங்காயில் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் 200 கிராம், கேரட் வந்து சும்மா துருவலுக்கு மட்டும் பயன்படுத்த போகிறோம், தக்காளி புளிப்பு சுவைக்கு எலுமிச்சை, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை. வேர்க்கடலை வந்து வறுத்ததுங்க. ஸோ வேர்க்கடலை வந்து நம்ம இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பொடினா ரொம்ப வந்து பவுடர் மாதிரி பண்ணக்கூடாதுங்க, நல்லா ஒரு ரவை மாதிரி இருக்கணும். ஸோ ஒன்றும் பாதிமாக இருக்கணும். அதே மாதிரி பொட்டுக்கடலையும் பொடி பண்ணணும். ஸோ மீன் பவுடர் பண்ணக்கூடாது, பொடி பண்ணணும். ஸோ தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம், மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு. இப்போ நாங்க செய்முறையை பார்ப்போம். பீர்க்கங்காவை வந்துட்டு தோல் சீவி ரொம்ப பொடியா கட் பண்ணிக்கிறோம். ஸோ கட் பண்ற விதத்துல தான் இது டேஸ்டே இருக்கு. ஒரே மாதிரி அழகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போறோம். கேரட்டை வந்து துருவிக்க போறோம். நம்ம கேரட் துருவது பண்றோம்ல, அதை துருவிக்க போறோம். தக்காளியை வந்து பொடியா கட் பண்ணிக்க போறோம். இப்போ கேரட்டை வந்து சாரி பீர்க்கங்காவை வந்து தோல் சீவிட்டு கட் பண்ண போறோம். பொடியாக கட் பண்ணும்போது தான் ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு ஆவி கட்டுறதோ வேக வைக்கிறதோ பண்ண போகிறதில்ல. எவ்வளோ பொடியாக கட் பண்ணுறோமோ ஸோ அதனுடைய டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், காய்கறி வந்து தோல் சீவிட்டு கழுவுறது, கட் பண்ணிட்டு கழுவுறது அதெல்லாம் வேண்டாங்க. ஸோ நாம தான் கட் பண்ணுறோம், நம்ம கை தான். ஸோ இப்போ தக்காளி கட் பண்ண போகிறோம். அதில் பாதி தக்காளி போடுறோம். ஸோ காய்கறி அளவுக்கு ஏற்ற மாதிரி, நிறைய தக்காளி போட்டால் புளிப்பு அதிகமாகிடும். ஸோ இது கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பச்சை தக்காளி சாப்பிட பிடிக்காது, ஸோ போடணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பண்ணும்போது எந்தெந்த விஷயம் வந்து குழந்தைங்க அவாய்ட் பண்ணுறாங்களோ, மேபி குழந்தை குழந்தை நிறைய சொல்லுவேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ் கண்டிப்பாக பண்ணி கொடுத்தாங்க. பெரியவங்க சாப்பிடுவோம், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் பொடியாக கட் பண்ணிட்டோம். இது ஒரு பவுல்ல மாட்டிக்கிறோம். பீர்க்கங்காய், தக்காளி, இப்போ கேரட்டை வந்து தோல் சீவி வச்சிருக்கு. கேரட் வந்து கொஞ்சமா போட்ட போதுங்க. ஸோ மேபி வந்து அது வந்து ஒரு வித்தியாசமாக டேஸ்ட் கொடுக்கும் இனிப்போட. ஸோ பொடியா இதில் வந்து இந்த சின்னதாக இருக்கிறதுல நீங்கள் சொல்லுவீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அது கேரட்டுன்னு தனியாக தெரியாமல் கலர்ஃபுல்லாக டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிடலாம், ஏன் 5 பேர் கூட சாப்பிடலாம். இது ஒன்றும் ஒரு பெரிய நம்ம கூப்பிட்டு பொரியல்லாம் பண்ணும்போது சமைச்சிடுறோம். ஸோ நிறைய சாப்பிடுவோம், நோ எனர்ஜி. ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தான் சாப்பிடுவோம், எனர்ஜி நிறைய கிடைக்கும். ஸோ அவளுக்கு சைட் டிஷ்ஷு, ஸோ அந்த மாதிரி இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேபி ஈவினிங்கில் வந்து ஒரு ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிடலாம், வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த கேரட் இதில் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் லெமன் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், சமையல் பண்ணுறது வந்து ஒரு வேலை இல்லைங்க, ஒரு கலை.
எவ்வளோ சந்தோஷமாக அன்பாக சமைக்கிறோமோ அவ்வளவும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய அந்த எண்ணங்கள் விஷயங்கள் மாறுபடும். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, அது இந்த நேரத்தில் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ லெமன் லேசாக புரிஞ்சாச்சு. ரொம்ப அன்பாக சமைங்க, ரொம்ப பிளானிங்காக, ரொம்ப சந்தோஷமாக சமைக்கும்போது ஸோ அதனுடைய வைப்ரேஷனே வேறையாக இருக்கும். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், பச்சை காய்கறிகள்லேயே வந்து உப்பு தன்மை இருக்கும். நாம் சமைக்கும் போது உப்பு நிறைய போடணும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த 1 or 2 chili flakes போட்டால் போதும், நிறைய வேண்டாம். நான் போட்டிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப கம்மியாக போட்டிருப்பேன். சீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம். ஸோ வேர்க்கடலை வந்து நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பவுடர் மாதிரி பண்ணாதீங்க, அது பாருங்கள் குழம்பத்தையும் பொடியாக. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ பட் நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன், இப்போ நம்ம பண்ணியிருக்கிற அளவு தாராளமாக 3 பேர் மேலே சாப்பிட்லாங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது அளவுகள் குறையும், நம்ம வேலைகள் மிச்சமாகும், ஆரோக்கியம் அதிகமாகும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டு நாம் இதை மிக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கொஞ்ச நேரம் இதில் ஊறுனா போதும். இது சமைச்ச உடனே மார்னிங் வந்து எல்லாரும் வேலைக்கு கிளம்புற டைமில் இதை சமைச்சு அப்படியே கொடுக்கலாம். மேக்ஸிமம் 3 hours வரைக்கும் இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்த மாதிரி இருக்குமே தவிர டேஸ்ட்டு வந்து மாறாது. மேக்ஸிமம் சமைச்ச இந்த மாதிரி இயற்கை உணவுலாம், சமைக்காத இயற்கை உணவு பார்த்தீங்கன்னா 3 hours கிட்ட நம்ம வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாங்க, ரொம்ப ஸ்கூல்லையும் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கழிவுகள், வியர்வை, அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் சம்மந்தப்பட்டது, ஸோ வயிறு ரொம்ப தொப்பையாக இருக்குது, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் காய்கறிகள் மூலயமா நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றும். இல்லை கொத்தமல்லியை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு போகிறோம். இதோட இந்த டிஷ் முடிய போது நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, இன்னும் சீக்கிரமாக இதை செஞ்சுருக்கோம், இது ஒரு வேலையே இல்லை. பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம அதை பண்ணுற பக்குவத்தில் தான் இருக்குது, நம்ம வச்சுக்கோங்க. அன்பாக சமைங்க, ஆரோக்கியமாக இருங்க, சரிங்களா? இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்ற போடுங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கே, டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால தான் அதில் வேர்க்கடலை உடைய அந்த தூளும் பொட்டுக்கடலையோட தூளும் நம்ம போட்டிருக்கோம், சரிங்களா? அந்த டேஸ்ட் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த காய்கறியோட வாசத்தை வந்து மாற்றிடும். நீங்கள் இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் வேணுண்டா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை, நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு சின்ன வெங்காயம், இந்த வெங்காய ஸ்மெல் வந்து பச்சையாக இருக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அது எல்லாரும் லைக் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலவங்க மட்டும் லைக் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ இது நம்ம கொத்தமல்லி போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சுவையான பீர்க்கங்காய் போட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். இதை வந்து அவலுக்கு, அப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம நார்மலாக செய்கிற மத்தியான சாப்பாட்டுக்கெல்லாம் இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப சுவையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஸோ டிஷ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறதுக்காக உணவே மருந்து உடலே மருத்துவர் கீழர் பாஸ்கர் சாரோட அனாட்டமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டி திரு சீனிவாசன் அவர்கள் இப்போ இங்கே வரப்போகிறாங்க. ஒரு
சமைச்ச உணவு மாதிரி இருக்கு, காய்கறிலாம் போட்டு சமைச்ச உணவு மாதிரினா எப்படி பொரியல் மாதிரி ஃபீல் பண்ணீங்க? பொரியலா பொரியலா பொரியல மாதிரி சமைச்ச உணவு மாதிரி இருக்கு. உங்க டேஸ்ட் எதனா வித்தியாசமா தெரிதுங்களா? இதெல்லாம் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க ரெகுலர் சாப்பிடுற ஃபுட் மாதிரி இருக்கா இல்ல வீக்கி வித்தியாசமா? காய்கறி கூட்டு பொரியல போன் அந்த மாதிரி இருக்கு. ஓ அப்படி சமைக்கிறது சாப்பாடு வைக்கும்போது அஞ்சலிச்சா பொரியல இருக்கும் அந்த மாதிரி. ஓ ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து சமைக்கவே இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம இங்கே பாருங்க. ஸோ இதை வச்சு நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு சர்ப்ரைஸிங் நம்ம இதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டோம். என்ன டிஷ்மா? ஆ இப்போ சொல்கிறேங்க, பீர்க்கங்காய் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சுருக்கோம். பீர்க்கங்காய் கூட்டுன்னு சொல்லாங்க, பீர்க்கங்காய் கூட்டு ஸ்டவ் இல்லாமல் நம்ம எதையும் சமைக்காமல் ஸோ இதை வந்து நேச்சுரலி வந்து மக்களுக்காக நம்ம இதை செஞ்சு நல்லா இருக்கு.